வேத புஸ்தகத்தில் எழுதப்படாத விஷயங்களை வானத்திலிருந்து ஒரு
நீங்க அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று எழுதப்பட்டிருக்க. அப்ப எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்றத நம்ம விளங்கிக் கொள்ள. யார் என்ன சொன்னாலும் நம்பிடுகிற ஒரு காலமாக இருக்குது. அதனாலதான் நான் எச்சரிக்கையோடு இருக்கணும்னு சொல்றேன். இந்த விஷயத்துல பெரோயா சபையினர் ஒரு நல்ல மாதிரி உள்ள ஒரு சபை. வசனம் இப்படி சொல்லுகிறதா என்று அணுதினமும் ஆராய்ந்து பார்த்ததினாலே தெசலோனி சபையை காட்டிலும் நற்குணசாலிகளாக மாறினார். ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு பெருமை உண்டு, புகழ்ச்சி உண்டு, சிறப்பு உண்டு. மக்கதோனியா சபைனாக்கா காணிக்க போடுறதுல ரொம்ப மும்மாது. எங்க போய் பிரசங்கித்தாலும் காணிக்க பிரசங்கத்தை பத்தி சொல்லணும்னா மக்கதோனியா சபையினர் கொடுக்கிற காணிக்கையை வச்சு பிரசங்கத்தை செய்வாங்க. கொடுக்கிற காரியத்துல மக்கதோனியா சபையினர் சிறப்பு பெற்றவர்களாக இருந்தார். அப்படி ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. இந்த பெரோயா சபையினருக்கு என்ன சிறப்புனா, யார் எதை சொன்னாலும் நம்பிக்கிறது இல்லை, அவங்க சொன்னது வசனத்தோடு ஒப்பிட்டு பார்ப்பாங்க. நம்ம தமிழ் வேத புஸ்தகத்தில் கொஞ்சம் தவறானபடி மொழிபெயர்த்திருக்காங்க. வசனம் இப்படி சொல்லுகிறதா என்று அணுதினமும் வசனத்தை ஆராய்ந்து பார்த்ததினாலே தெசலோனி சபையை காட்டிலும் நற்குணசாலிகளாய் மாறினார். ஆனா மூல பாஷையிலையும் இங்கிலீஷ் பாஷையிலையும் நீங்க பாத்தீங்கன்னா, ஆங்கிலத்திலையும் நீங்க பாத்தீங்கன்னா, பவுல் சொன்னதை வசனத்தோடு ஒப்பிட்டு பார்த்ததினாலே மற்ற எல்லா சபையை காட்டிலும் நற்குணசாலிகளாய் மாறினாங்க. அதுதான் மூல பாஷை. அதுதான் ஆங்கிலத்திலையும் அப்படிதான் மொழிபெயர்த்திருக்காங்க. தமிழ் அந்த வார்த்தை இல்லை. ஆனானப்பட்ட பவுல் அவன் சொன்னதை கூட அவங்க நம்பலையா? அவன் சொன்னது பைபிளை இருந்தான் பார்த்து அதுக்கப்புறம் தான் நம்ம நாடலாம். எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கிறான் பார்த்தீங்களா? இந்த நாட்களிலே திருச்சபை இப்படிப்பட்ட ஏற்பாடுகள் எல்லாம் செய்யறதுன்னு வசனத்தில் நாம சரியானபடி ஊன்று கட்டப்பட வேண்டும். ஏன்னா கடைசி காலங்களிலே கள்ள போதகங்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் எல்லாரும் இயேசுவின் நாமத்தை சொல்லிட்டே வருவாங்க. அவங்க எல்லாம் நிறைய வரம் பெற்றவங்களா இருப்பாங்க. ஆனா நம்பிட்டாங்க. அவங்க சொல்றதுல வசந்தின் அடிப்படையில ஏதாவது இருந்தா அதை நீங்க நம்பிக்கொள்ளலாம். வசனத்தின் அடிப்படையில் இல்லாதத நம்ப கூடாது. எவ்வளவுதான் சிறப்பான அனுபவங்கள் இருந்தா கூட சரி. அதனால தான் என்னுடைய பத்திரிகையில நான் எழுதுறேன், நான் எழுதுறது எல்லாத்தையும் நம்பிட்டாங்க. நான் எழுதுறது ஏதாவது வசனத்தின் அடிப்படையில் இருந்தா மாத்திரம் நம்பும். டாக்டர் ருஷ்ணராஜை நான் ரொம்ப நம்பினாங்க, அவர் கூட்டத்தில் தான் ரட்சிக்கப்பட்டேன். அதனால அவர் சொன்னது எல்லாத்தையுமே நான் அப்படியே நம்பிட்டேன். நான் இந்த மாதிரி இப்ப நரகத்துக்கு நான் போயிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், ஏன் நான் உங்க கையில எழுதி கொடுத்த வேத புஸ்தகம் என்ன இருந்துச்சு? அவர் மூலியமா நீ ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அவர் மூலியமா நீ சுகம் பெற்றிருக்கலாம். ஆனா அவர் சொல்றத மலபோல நம்பிக்கையே இன்னைக்கு பத்தியா? ஏன் அவர் சொல்றத நீ வசனத்தில் ஒப்பிட்டு பார்க்கல? நான் தான் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறேனே. தூதன் சொன்னா கூட வசனத்தில் இல்லாததை சொன்னா நம்பாதே சொல்லியிருக்கேன். தாமு விஸ்வராஜ் பரலோகம் போறாரு, நரகம் போறாரு அப்படின்னா வசனத்தில் இருந்தாலும் பாருங்களேன். யோவான் 3:13 மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவனும் இல்லை, இறங்கினவனும் இல்லை. எவ்வளவு தெளிவா இருக்குது இல்லையா? அவசரம் இப்ப இது இல்லாம யாராவது இதை பத்தி சொன்னாங்கன்னா குருடா விடுறாங்கன்னு அர்த்தம். நூத்துக்கு நூறு பொய் பேசுறாங்கன்னு அர்த்தம். அனுபவங்கள் உபதேசங்கள் ஆற்றிவிட எச்சரிக்கையோடு கூட இருக்கணும்ன்றதுக்காக தான் வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள் என்று இயேசு சொன்னார். ஆவியானவர் எழுதின வசனத்தையே ஆராய்ந்து பார்க்கும்படி ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறார். அப்படி ஆயிட்டோம்னா நம்ம ரொம்ப விழிப்போட இருப்போம். நம்ம விழுந்து போகாத கடைசி வரைக்கும் நினைச்சிருக்கோம். 1964 நான் ரட்சிக்கப்பட்டேன்.
இந்திய ராணுவத்தில் மெடிக்கல் காலேஜில் படிச்சு 1964 வருஷம் எம்பிபிஎஸ் கம்ப்ளீட் பண்ணல. ஏன்னா கம்ப்ளீட் பண்ண 10 வருஷம் 15 வருஷம் சர்வீஸ் பண்ணணும் ராணுவத்தில், நம்ம வேலை செஞ்சாகணும். எமர்ஜென்சி பீரியடில் நான் ஈடுபட்டேன். சைனா யுத்தத்தின் சமயத்தில் எமர்ஜென்சி பீரியட் நிறைய டாக்டர்கள் அவசியம் யுத்தம் நடக்கிற இடத்துல அனுபவத்துக்காக, அதுக்கு ஆயத்தப்படுத்துவதற்காக 6 வருஷ கோர்ஸை 3.5 வருஷம் 4 வருஷம் ஆக்கி சீக்கிரம் சீக்கிரம் படிப்பிச்சு அனுப்பி விடுறது. ரொம்ப ஆசையாக போய் சேர்ந்துட்டோம். மில்டரி போனது வேற, ஆனால் சேர்ந்தது மருத்துவ கல்லூரி. அந்த போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, நாங்கெல்லாம் கொல்லப்படுகிற கூட்டத்தில் எங்களை கொண்டு போகிறதுக்காக, அதாவது யுத்தம் நடந்துச்சுன்னா சண்டை போடுற இடத்துல யுத்த வீரர்களுக்கு அடிபட்டுச்சுன்னா வைத்தியம் செய்யணும், செஞ்சு அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பணும். அந்த வைத்தியம் செய்யற இடத்துலயே துட்டு போடுவாங்க, சோல்ஜர்ஸும் அடிபடுவாங்க, டாக்டரும் அடிபடுவாங்க. அந்த மாதிரி உள்ள ஏரியாவுக்கு ரொம்ப அனுபவம் உள்ள டாக்டர்கள் அனுப்ப மாட்டாங்க, புதுசா படிச்சு முடிக்கிறாங்க அவன் அங்க கொண்டு போவாங்க. அந்த மாதிரி உள்ள இடத்துக்கு அனுபவத்துக்குதான் அவசரமா என்னெல்லாம் இருக்கிறது, கொல்லப்படுவதற்கு கொண்டு போகிற ஆட்டை போல விவரங்கள் அங்கு அறிந்திருக்கிறதுதான். உடனே அங்கிருந்து வெளியே ஆசைப்பட்டு ஆகவே 64வது வருஷம் நான் வந்து முதல்ல ரூரல் ஹாஸ்பிட்டல் 6 மாசம் ஒரு டாக்டர் டெல்லி வேகன்சியில் நான் வேலை செய்வேன். அதுக்கப்புறம் இல்லை சேலத்து பக்கத்தில் டேனிஷ்மெண்ட் அந்த மெடிக்கல் ஃபெலோஷிப்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நண்பர் அசோசியேஷன் சொல்லப்பட்டிருக்கும். ஏற்கனவே எட்டு போகிறாங்க அந்த பிள்ளைகள் அந்த காலத்தில் வளர்த்துட்டு இருந்தாங்க. அங்கே டெக்னிக்கல் கோர்ஸு கேட்டல் ஃபார்ம் இது மாதிரி நிறைய காரியங்களில் ஏராளமான ஆட்களுக்கு இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் வைத்தியம் வேணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் டாக்டர் தேவைங்கிறதுனால முதல் டாக்டராக நான் சேர்ந்தேன். எந்த டாக்டர் அங்கே வந்தால் தங்கிறது கிடையாது. ஏன்னா அது ஒரு மன அடிவாரத்தில் இருக்குது, அந்த காலத்திலலாம் வந்தடிப்பாங்களா. ஆகவே யாரும் எந்த டாக்டரும் போய் தங்கிறதுக்கு இஷ்டப்படுவதில்லை. கண்டிஷன் ரட்சிக்கப்படாதவங்களே மனம் திரும்பாதவங்களே எந்த வேலைக்கு அவங்க எடுத்துக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் நான் ரட்சிக்கப்படலன்னு தெரிஞ்சும் அவங்க காரணம் என்னன்னா, இவனாவது கிடைச்சானே இருந்தாலும் யாரும் இல்லாததுக்கு இவராவது கிடைச்சாரு. யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா 15 மணிக்கு ஓமலூர்ன்ற இடத்துல ஒரு பிரைமரி சென்டர் இருக்கும், 3 மணியில் தொட்டில் கட்டி பேஷண்ட்டை சுமந்துக்கிட்டு தான் போவாங்க. இவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையில் தான் என்ன அவங்க அங்கு செய்யலை, ஆனால் சும்மா விடலை, ரட்சிக்கப்படலை. தினமும் ரட்சிக்கப்பற்றி சொல்லி 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 கத்துடைய கிருப்பினால அதை சொல்ல நேரம் இல்லை, இன்னைக்கு சொல்ல வேண்டிய காரியம் சொல்ல முடியாமல் இருக்கு.